வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜால் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் ஷெர்லி பிரதீபா, சகில்குமார். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடகொரியாவை அணு ஆயுதம் இல்லாத நாடாக மாற்ற மூன்று நாடுகள் உறுதி. இத்தாலியில் ஈஸ்டர் பண்டிகையொட்டி மூன்று நாட்கள் முடக்க நிலை அறிமுகம். மென்னாரில் இருந்து வடக்கிற்கான தனியார் பேருந்து சேவைகள் திங்கள் இடம்பெறாது. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் மேலும் நால்வர் கொரோனா வைரஸ் தொற்றினால் மரணித்துள்ளமையை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். இதன்படி இலங்கையில் இதுவரை கொரோனா தொற்றினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 579 அதிகரித்துள்ளது. இதேவேளை மேலும் 98 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமைய கொரோனா தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 93,226 அதிகரித்துள்ளது. அத்துடன் இதுவரை 90,021 பேர் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டுள்ள நிலையில் இன்னும் 2,630 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றில் பணிபுரியும் பட்டதாரி பயிலுனருக்கு கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த பயிலுனர் பாசியூரை சேர்ந்தவர் என ஜாழ்ப்பாணம் மாநகரத்தின் சுகாதார மருத்துவ அதிகாரி தெரிவித்துள்ளார். ஜாழ் நீதிமன்ற கட்டட தொகுதியில் உள்ள நீதிமன்றங்களில் பணிபுரியும் உத்தியோகஸ்தர்கள், சட்டத்தரணிகள் ஆகியோரிடம் பெறப்பட்ட மாதிரிகள் முள்ளேரியாவுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவற்றின் PCR பரிசோதனை முடிவுகள் இன்று கிடைத்துள்ள நிலையில் ஒருவருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதேவேளை ஜாழ்ப்பாணம் சட்டத்தரணிகள் சிலரது மாதிரிகளின் முடிவு எடுக்க முடியாதுள்ளதால் மீண்டும் அவர்களிடம் மாதிரிகள் பெறப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் துக்க தினத்தை அனுஷ்டிக்கும் வகையில் மன்னாரில் இருந்து வடமாகாணத்திற்கான தனியார் போக்குவரத்து சேவைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த மன்னார் மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் கலாநிதி ராஜப் ஜோசப் ஆண்டகையின் இறுதி நல்லடக்கம் எதிர்வரும் திங்கட்கிழமை இடம்பெறவுள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து மன்னார் மாவட்ட தனியார் போக்குவரத்து சங்கத்தின் தலைவர் ஸ்ரீனா ரமேஷ் தெரிவிக்கையில், ராஜப் ஜோசப் ஆண்டகையின் இறுதி நல்லடக்கம் எதிர்வரும் திங்கட்கிழமை இடம்பெறவுள்ள நிலையில் அன்றைய தினத்தை துக்க நாளாக அனுஷ்டிக்குமாறு பல்வேறு தரப்பினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைவாக மன்னாரில் இருந்து வடமாகாணத்திற்கான தனியார் போக்குவரத்து சேவைகள் அனைத்தும் திங்களன்று நிறுத்தப்படவுள்ளன. அத்துடன் உள்ளூர் சேவைகளும் அன்றைய தினம் இடம்பெறாது. வடமாகாணத்தில் உள்ள ஏனைய மாவட்டங்களில் இருந்து மன்னருக்கான தனியார் சேவைகள் அன்றைய தினம் இடம்பெறாது. மன்னார் மாவட்ட தனியார் போக்குவரத்து சங்க பிரதிநிதிகளும் ஆயரின் துயரில் பங்கு கொள்வதோடு முழுமையாக தூக்க நாளை அனுஷ்டிப்போம். அன்றைய தினம் இறுதி அஞ்சலிக்காக வருகின்ற மக்கள் மீண்டும் திரும்பிச் செல்வதற்கு தேவை ஏற்படின் விசேட போக்குவரத்து சேவைகள் எம்மால் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். சாணக்கியனும் சுமந்திரனும் தமிழ் மக்களுக்கு துரோகம் செயலை செய்துள்ளதுடன் அந்த துரோகத்தை மறைக்கும் செயற்பாட்டிலும் ஈடுபட்டுள்ளனர் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். அம்பாறை பாடிருப்பு பகுதியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் கூறுகையில், இந்தியாவின் எடுபிடிகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினை வைத்து மைத்திரியை வெல்ல வைத்தார்கள். இதனால் ரணில் மைத்திரி நல்லாட்சி வருகிறது. இது அவர்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்சி. இந்த அரசாங்கத்தின் 5 ஆண்டுகால பகுதியில் எவ்வித உள்ளக விசாரணையும் நடத்தப்படவில்லை. உள்ளக விசாரணை தான் வேண்டுமென்று சுமந்திரன் MP தற்போது கூறுகிறார். காரணம், இந்த நாட்டில் தான் நாம் சேர்ந்து வாழ வேண்டும். ஆகவே இந்த நாட்டில் குற்றங்கள் நடந்திருந்த அவை விசாரிக்கப்பட வேண்டும். விசாரிக்கப்படுவதுதான் நாட்டிற்கு நல்லது. ஆகவேதான் இந்த தீர்மானத்தினை வரவேற்றதாக குறிப்பிடுகிறார். ஆனால் 2015 ராஜபக்சவினை தேர்தலில் வீழ்த்தி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வோம் என்று கூறினார்கள். இதை நம்பி சகல மக்களும் விழுந்தடித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு ராஜபக்சவை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மைத்திரிக்கு வாக்களித்தார்கள். இதற்கு பிறகு 2019 வரை இந்த ஆட்சியில் ஏன் உள்ளக விசாரணை வலியுறுத்தவில்லை என்பதை கேட்க விரும்புகின்றேன். நம்பிக்கை இருக்கிறது என்று கூறி கால நீடிப்பினை வழங்கிக் கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய நோக்கம் குற்றங்கள் விசாரிக்கப்படுவதற்கல்ல. உங்களுடைய நோக்கம் குற்றங்கள் நடைபெற வேண்டும். அந்த குற்றங்களை வைத்துக் கொண்டு சர்வதேச நாடுகள் ஆவணங்களை தயார் செய்ய வேண்டும் என்பதே. மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு இல்லை. சுமந்திரன் 2015 தொடக்கம் 2019 வரை ஜெனீவாவில் இலங்கையை எந்த அளவில் மீட்டுக் கொண்டு வந்தீர்கள் என கேட்கின்றேன். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இலங்கையை கொண்டு செல்லும் வாய்ப்பு சுமந்திரன், சாணக்கியன், சம்பந்தன் ஆகியோரினால் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கூட்டமைப்பினால் இல்லாமல் செய்யப்பட்டது. இதேவேளை டக்ளஸ் தேவானந்தா, அங்கேஜன், பிள்ளையான், வியாளேந்திரன், திலீபன் போன்றோர் பேரினவாத கட்சியின் முகவர்கள். இதில் பிள்ளையான், டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டியவர்களாவார். அவர்கள் அரசாங்கத்தோடு இருப்பவர்கள். ஏனைய 13 பேரில் அறுதி பெரும்பான்மையுடன் உள்ள கூட்டமைப்பினர் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் என்ற வகையில் 46(1) தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் என்று கூறியதன் மூலம் அது உள்ளக விசாரணையை வலியுறுத்தி இருக்கின்றனர். உள்ளக விசாரணையை வரவேற்பதாக இவர்கள் கேட்டுக் கொண்டதால் இந்த தீர்மானம் நிறைவேறி இருக்கிறது.
இதனால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு செல்லும் வாய்ப்பு இவர்களின் செயற்பாட்டினால் இல்லாமலாக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த துரோக செயலுக்கு சாணக்கியனும் சுமந்திரனும் கூட்டாக மிக தீவிரமாக செயற்பட்டது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த துரோகத்தை மறைக்கும் செயற்பாட்டிலும் ஈடுபட்டுள்ளனர் என்பதை மக்கள் மத்தியில் நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த யுத்தம் முடிந்த பிற்பாடு செயலாளர் நாயகம் இங்கே வந்திருந்த பொழுது கண்டியில் வைத்து ராஜபக்ச அவர்கள் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தார். தான் ஒரு 3 உத்தரவாதங்களை கொடுத்திருந்தார். அதிலே இந்த பொறுப்புக்குரல் தொடர்பாக தான் நடவடிக்கை எடுப்பதாகவும் மேல்குடியேற்றம் மற்றும் இன்னும் ஒரு விடயம் தொடர்பாக வந்து அவர் தான் நடவடிக்கை எடுப்பதாக வந்து உறுதிமொழி அளித்திருந்தார். அது செய்யப்படவில்லை என்று சொல்லி அதை செயற்படுத்தப்பட வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தப்படப்பட்ட பொழுது அவர்கள் ஒரு எல்எல்ஆர்சி என்ற ஒன்றை உருவாக்கினார்கள். அந்த எல்எல்ஆர்சியை ஒரு ஆணைக்குழுவை உருவாக்கிய பொழுது அந்த ஆணைக்குழுவினுடைய அதிகாரம் போதாது என்று சொல்லி ஐநா மனித உரிமைகள் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்தினாலே ஒரு நிபுணர் குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த நிபுணர் குழு ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தது. அப்போ இந்த நிலைமையிலே ஐநா எல்எல்ஆர்சி ஆணைக்குழுவும் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. அந்த அறிக்கை வெளிவந்த பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த அறிக்கை ஏற்றுக்கொள்ள. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு இடையில் நடைபெற்ற துப்பாக்கிச் சமரில் 5 பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் மேலும் 10 வீரர்கள் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிஜபு ட்ரம் அருகிலுள்ள காட்டு பகுதியிலே இந்த சண்டை நடைபெற்றுள்ளது. சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகள் நடமாட்டம் அதிகமாக உள்ள நிலையில் அவர்கள் அங்கு அவ்வப்போது தாக்குதலை நடத்தி வருகின்றனர். இதனை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணிகளிலும் தேடுதல் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு அண்மையில் இறுதிய பைபாஸ் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக டெல்லி எய்ம்ஸ் வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த 30 குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு இருதய பைபாஸ் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு ICU வைத்து தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அவருடைய உடல்நிலை சீராக காணப்படுகின்றமையினால் சிறப்பு அறையொன்றுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ராம்நாத் கோவிந்தின் உடல்நிலை வைத்தியர்கள் தொடர்ந்து அவதானித்து வருகின்றனர். புதுச்சேரியில் எதிர்வரும் 6 சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ளது. இதன்படி எதிர்வரும் 6 முன்னரான 48 நேரத்திற்கு இந்த உத்தரவு அமலில் இருக்கும் என புதுச்சேரி மாவட்ட ஆட்சியாளர் பூர்வா கா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த காலப்பகுதியில் அமைதியை குலைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுதல், ஆயுதங்களை வைத்திருத்தல், பதாதைகள் காட்சிப்படுத்தல், கோஷங்களை எழுப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. எனினும் இந்த உத்தரவு வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்கும் வாக்கு சேகரிப்பு முறைக்கு தடையை ஏற்படுத்தாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஏனைய சம்பிரதாய நிகழ்வுகளுக்கு 144 தடை உத்தரவு பொருந்த என ஆட்சியில் பூர்வா குறிப்பிட்டுள்ளார். வன்கூவர் துறைமுகத்தில் தானிய கோபுரத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு தொழிலாளி படுகாயமடைந்துள்ளார். அலையன்ஸ் தானிய முனையத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தின் போது ஊழியர்களில் ஒருவருக்கு 2 தீ காயங்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுப்பாட்டுக்குள் வந்ததாக வான்கூவர் தீயணைப்பு மீட்பு சேவைகளுடன் உதவி தலைவர் கென் ஜெமில் தெரிவித்தார். இந்த தீ விபத்து எவ்வாறு ஏற்பட்டது மற்றும் சேதங்கள் குறித்த விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளியாகவில்லை. கடுமையான கோவிட் கட்டுப்பாடுகளை அமல்படுத்துமாறு ஒன்டோரியோ மருத்துவர்கள் மாகாண அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்துள்ளனர். ட்விட்டர் வழியாக வெளியிட்டுள்ள 100 மேற்பட்ட ஒன்டோரிய மருத்துவர்கள் கையெழுத்திட்ட கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இந்த கடிதத்தில் மாகாணத்தில் மீண்டும் திறக்கும் கட்டமைப்பை கடுமையாக விமர்சித்துள்ள மருத்துவர்கள் வைரஸ் சுதந்திரமாக இயங்க அனுமதிக்கும் போது மாகாணம் தீவிர சிகிச்சை பிரிவு திறனை ஒரு அளவுகோலாக பயன்படுத்துகிறது என தெரிவித்துள்ளார். வைரசின் மாறுபாடுகள், இளைஞர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் மாகாணத்தின் மட்டுப்படுத்தப்பட்ட தடுப்பூசி வழங்கல் குறித்தும் மருத்துவர்கள் எச்சரித்தனர். ஈஸ்டர் பண்டிகையொட்டி COVID-19 தொற்றுகள் அதிகரிப்பதை தடுக்க இத்தாலியில் 3 முடக்க நிலை கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து பிராந்தியங்களும் இப்போது சிவப்பு மண்டலத்துக்குள் நுழைகின்றன. இதன் பொருள் அங்கு மிக உயர்ந்த கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. நாடு 3 அலையை எதிர்த்து போராடுகையில் ஒரு நாளைக்கு சுமார் 20,000 புதிய தொற்றுகள் உள்ளன. அத்தியாவசியமற்ற இயக்கம் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் மக்கள் தங்கள் வீடுகளில் ஈஸ்டர் உணவை மற்ற இருவருடன் சாப்பிட அனுமதிக்கப்படுகிறார்கள். தேவாலயங்களும் திறந்திருக்கும். ஆனால் வழிபாட்டாளர்கள் தங்கள் சொந்த பிராந்தியங்களுக்குள் சேவைகளில் கலந்து கொள்ளுமாறு கூறப்படுகிறார்கள். 2 ஆண்டாக போப் பிரான்சிஸ் தனது ஈஸ்டர் செய்தியை வெட்டிசெயின்
பீட்டர் சதுக்கத்தில் வழங்குவார். வடகொரியாவை அணு ஆயுதமில்லாத நாடாக மாற்ற தொடர்ந்தும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா உள்ளிட்ட நாடுகள் உறுதிபட தெரிவித்துள்ளன. அணுசக்தி மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்களினால் அமெரிக்கா மற்றும் வடகொரியா ஆகிய இரு நாடுகளும் தொடர்ந்து முரண்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் வடகொரியாவின் அணு ஆயுதம் மற்றும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் சோதனை குறித்து தங்கள் கவலைகளை தெரிவித்தனர். அணு ஆயுதம் இல்லாத நாடாக வடகொரியாவை மாற்ற தொடர்ந்து மூன்று நாடுகளும் உறுதியுடன் ஒருங்கிணைந்து பணியாற்றுவதாகவும் மீண்டும் உறுதிப்படுத்தினர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடகொரியாவை அணு ஆயுதம் இல்லாத நாடாக மாற்ற மூன்று நாடுகள் உறுதி. இத்தாலியில் ஈஸ்டர் பண்டிகையொட்டி மூன்று நாட்கள் முடக்க நிலை அறிமுகம். மன்னாரில் இருந்து வடக்கிற்கான தனியார் பேருந்து சேவைகள் திங்கள் இடம்பெறாது. இத்துடன் யாழ் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் யாழ் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.